இல்லை கரப்பான்பூச்சி எப்படி தான் என்ன தான் செஞ்சாலும் போகலனாலும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கரப்பான்பூச்சி வரவே வராது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு போடுற இந்த ஸ்க்ரப்பரை அதில் வச்சு நல்லா டேக் பண்ணிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா கிச்சனில் மட்டும் இல்லை, கிச்சன் சிங்கில், பாத்ரூம் டைல்ஸில், இதேமாரி எங்கெல்லாம் நம்ம கை வச்சு தேய்க்க சிரமமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் தேய்க்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி டூல் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்காது. ஸோ இந்த கட்டப்பை குச்சியும் இல்லை, கட்டப்பை குச்சி தான் இல்லை, வேறு எந்த குச்சியாக இருந்தாலும் ஓகே தான். இதை வந்து அதில் வச்சு இந்தமாரி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குச்சி, அவ்வளோதான். ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம கிச்சன் சிங்க் ஆகட்டும், பாத்ரூம் டைல்ஸ்லேருந்து ஃப்ளோரில் உள்ள அழுக்கு, கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழுக்கு தங்கிடும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைப்படாமல் சோப்பு இதுமாரி தொட்டுட்டு அழகாக தேய்ச்சி விட வேண்டியதான். தேய்ச்சிட்டு எப்பொழுதும் போல் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அந்த சால்ட்டெல்லாம் படியாது, சால்ட் தண்ணியெல்லாம் படியாது, அழுக்கெல்லாம் படியாது. இது வந்து நல்லாவே க்ளீன் ஆகும், நம்மளுக்கு எந்த வித சிரமமும் இல்லாமல் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இது கைப்படாததுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம் டைல்ஸில் யூஸ் பண்ணுறப்பையும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவோம், அந்த டைம்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. சூப்பராக க்ளீன் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சிங்க் ஏரியாவில் வந்து ரொம்பவும் அழுக்கு அடைச்சிக்கும். என்ன தான் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணாலும் அதில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் நம்மள்ட்ட ஸ்ட்ரெயினர் இருக்காது, அந்தமாரி டைமில் இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதும், அதை ஒரு ஹோல் போட்டுக்கலாம். எந்தளவுக்கு நம்மளுக்கு ஹோல் தேவையோ அதை போட முடியுதோ அந்தளவுக்கு நல்லா போட்டுக்கங்க. ஒரு கம்பியை அடுப்பில் காமிச்சிங்கனாலே ஈஸியாக அந்தமாரி ஹோல் போட்டுடலாம். அதை அந்த ஓட்டை பகுதியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விட்டு நம்ம வாஷ் பண்ணுறப்ப சின்ன சின்ன சாதம், ஒரு வெங்காயத்தோலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அது மேலே ஸ்டோர் ஆகிடும், நம்ம ஈஸியாக எடுத்து குப்பையில் போட்டுடலாம். ஸோ அதனால் இந்த சிங்க் ஏரியாவில் அடைப்புலாம் ஏற்படுதில்ல, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்மள்ட்ட ஸ்ட்ரெயினர் இல்லைனாலும் இதேமாரி யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அதிக அளவில் வேக வைப்போம், அதை சூடோடு உரிக்கிறப்ப ரொம்ப சிரமப்படுவோம். அதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா அந்த பாக்ஸ் வந்து மூடுற மாதிரி இருக்கணும், டிஃபன் பாக்ஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு ஷேக் தான், ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதோடய ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிருக்கும். ஸோ நம்ம முட்டையை உரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாக்ஸில் போயிட்டு இதேமாரி ஷேக் பண்ணிங்கனாலே போதும், அழகாக உறிஞ்சிரும். ரொம்ப ஷேக் பண்ணால் ரொம்ப உடஞ்சி போயிடுது, லைட்டாக பண்ணாலே போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்துடுது, அப்படியே லேயராக அப்படியே வந்துடுது. நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதுக்காக உரிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட அவங்களே இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குது, அதிக குவான்டிட்டி செய்கிறப்பையும் இது ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. இதேமாரி பார்த்திங்கன்னா அந்த அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டை வேக வச்சு சுடு தண்ணி இருக்குல்ல, அதை அதுமாரி ஊற்றி விட்டோம்னா அடைப்பும் ஏற்படாது. ஏதாவது மீன்லாம் ஆஞ்சோம்னா அந்த ஸ்மெல் இருக்கும், அந்தமாரி சுடு தண்ணி ஊற்றுறப்ப அந்த ஸ்மெல் இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இதுமாரி ஒரு பாட்டிலை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் யூஸ் பண்ணாமல் இந்த பாட்டிலே யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக ரேஷன் அரிசியோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அரிசி, அதில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துங்க. இந்த கம்ஃபர்ட் வந்து அந்த அரிசியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல ஒரு கேண்டில், உங்கள்கிட்ட மெழுகு பத்தி இருந்தாலும் மெழுகு பத்தி தேய்க்கலாம், இல்லை கேண்டிலே விற்கிது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அழகாக விற்கிது, அதை வாங்கியும் நம்ம ஒன்று கூட இதில் செட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில், ஹாலில், ரூமில் இந்தமாரி இடத்துலலாம் நம்ம ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா கொசுவும் வரமாட்டுது, இடமும் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து அந்த கம்ஃபோர்ட்டோட வாசனையும்
அந்த சூடு நம்ம கொடுக்குறோமா, இந்த விளக்கு ஏற்றுறனால பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹீட்டுக்கு எனர்ஜி கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டோட வாசனை அவ்வளோ பர்ஃபெக்டாக ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து பாத்ரூமில் வைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணுமோ வச்சுக்கலாம், எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்பின் இருக்கிற இடத்துல வச்சா கூட அந்த டஸ்ட்பின்லேருந்து வர ஸ்மெல் கூட அவாய்ட் ஆகுது. பக்கத்தில் எதுவும் பிளாஸ்டிக் ஐட்டம் இல்லாமல் பார்த்துக்குங்க. நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக காட்டிட்டு போய் எடுத்துருவேன். ஸோ அதனால் உங்களுக்கு போய் காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் செக்யூராக வச்சுக்கிங்க. கிளாஸ் பவுலாக இருந்தால் கூட இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சன்லேயும் இந்தமாரி யூஸ் பண்ணலாம், இதைமாரி பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணலாம், ஹால்லேயும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோடய ஒர்த்து தெரியும். சிம்பிளாக நம்ம ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம அழகாக ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரை ரெடி பண்ணிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக உடச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கையால் நசுக்கலாம், எரியுங்கிறனால நான் ஒரு இடிகல் வச்சு நசுக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, கரப்பான் மிஷினில் நம்ம வீட்டில் கிச்சனில் அவ்வளோ தொந்தரவாக இருக்கும். இது மட்டும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கரப்பான் மிஷின் வராது. ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அப்படி ப்ரெட்டு இல்லைன்னா பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெட்டு வந்து நல்லா அதில் சோக் ஆகணும், அதாவது ஊறணும், நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி அந்த மிளகாயோட தண்ணியை எல்லா இடத்துலையும் போட்டு விட்ருங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லைஸாக நம்மளுக்கு க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கரப்பாம்பூச்சிக்கு இதை வைக்க போகிறோம். ஸோ ப்ரெட்டு வந்து யூஸ்வலாக அதுக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ரெட்டு பிஸ்கட்டு எல்லாமே பிடிக்கும். ஸோ நம்ம இந்த சில்லி வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வராது. அப்படியே சாப்பிட்டாலும் ஓடி போயிடுது, இறந்து போயிடுது, அதுமாரி தான் நடக்குது. நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? சிங்க்குக்கு, கேஸ் ஸ்டவ் அடுப்பு கீழே, பேக் சைடு, குப்பை பக்கத்தில், இந்தமாரி இடத்துலலாம் ஒரு ஸ்லைஸ் வச்சு விடுங்க, அவ்வளோதான்.